டிகடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இனிப்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஸ்ரீரங்கம் கோயில் பிரசாதம், ஜீரா தான் பண்ண போகிறோம். இது மேக்ஸிமம் நிறைய பெருமாள் கோயிலில் பிரசாதமாக கொடுப்பாங்க, நம்மளும் வாங்கி சாப்பிட்ருப்போம். நாளைக்கு சனிக்கிழமை நீங்கள் தளிகை போடுறதுக்கு பிரசாதம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னாலும் இன்றைக்கி ஆயுத பூஜைக்கு பிரசாதம் செய்ய நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு இனிப்பு பிரசாதம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கோயிலில் கொடுக்குற அதே டேஸ்ட்டில் நம்மளால் பண்ண முடியாது, ஆனாலும் முடிஞ்ச வரைக்கும் அதே டேஸ்ட் வர்ற வரைக்கும் நாங்கள் வந்து பண்ணியிருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி ஒரு பிரசாதம் செஞ்சு உங்களோட பக்தியை வெளிப்படுத்துங்க. வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடைக்கு சென்னல வந்து பெருமாள் கோயில் பிரசாதம், அதாவது ஜீரா, அந்த ஜீரா வந்து நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம், நம்ம வந்து கோயிலில் தான் வாங்கி சாப்பிட்ருப்போம், அதை நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்னா, முதல் வந்து ஒரு மிக்சி ஜார், இந்த மாதிரி பெரிய மிக்சி ஜார் எடுத்துக்காங்க. அதுக்கு இன்னைக்கு மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு கல்கண்டு, இந்த கல்கண்டை வந்து இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க. வெயிட்டில் வந்து 250 கிராம் கால்கிலோ. அதேமாரி வெல்லம், வெள்ளம் வந்து நல்லா பொடிச்ச வெள்ளம் மெஷர்மெண்ட்டில் ஒரு கப்பு, வெயிட்டில் வந்து காய்க்கலாம். அதையும் நம்ம இந்த மிக்சி ஜாரில் சேர்த்து இதை நல்லா பரபரன்னு அரைச்சி எடுத்துக்கிறணும். இப்போ நமக்கு இந்த மாதிரி நல்லா ரொம்பையும் நைஸாலாம் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சும்மா அப்படியே பரபரன்னு அடித்து எடுத்துக்கிட்டால் போதும். அந்த கல்கண்டையும் இந்த வெள்ளத்தையும் ஏன் இந்த ப்ராசஸ் ஃபஸ்ட்டு செய்கிறோம்னா, நம்ம வந்து அடுத்த அடுப்பு பத்தாச்சாச்சுன்னா கண்டினியூஸாக எல்லா வேலையும் அடுத்தடுத்து போட வேண்டியிருக்கும். அதனால் இந்த ஸ்டெப்பை வந்து முதலையே நம்ம ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கிறணும். இப்போ நம்ம அந்த பெருமாள் கோயில் பிரசாதம் ஜீரா செய்கிறதுக்கு இந்த மாதிரி அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க, அடுப்பு வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து நெய், ஃபஸ்ட்டில் நெய் தான் சேர்க்க போகிறோம். அந்த மாதிரி ரெசிபிக்கு நெய் வந்து கூடுதலாக சேர்த்தா தான் அந்த டேஸ்ட் நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போ கிட்டத்தட்ட இது ஒரு அரை கப்பு நெய், டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா ஒரு 6 டேபிள் ஸ்பூனு நெய் இப்போ வந்து இதில் சேர்த்தாச்சு. நம்ம வந்து வெயிட்டில் பார்த்தோம்னா 100 கிராம் நெய் எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம்தான் நெய், ஆனால் குறைஞ்சது 100 குறையக்கூடாது. என்ன நெய் அவ்வளோதான், நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ லேசாக நல்லா இந்த நெய்யெல்லாம் உருகட்டும். இப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து சிம்மில் வச்சு நெய்யை ஊற்றி உருகிக்கிட்டு இருக்கு. இன்னொரு ஸ்டெப்பு அடுத்த அடுப்பில் வந்து நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு தண்ணி வந்து மெஷர்மெண்ட் கப்பில் 5 கப்பு தண்ணி, நம்ம வந்து இன்றைக்கி 1 கப்பு ரவை தான் போட போகிறோம், அதுக்கு 5 கப்பு தண்ணி எடுத்து அது மெதுவாக அப்படியே சுட்டுக்கிட்டே இருக்கட்டும். ஏன்னா நம்ம அதை வறுக்கவும் இந்த தண்ணி கொதிச்சு வரவும் கரெக்டாக இருக்கும். இப்போ ரவை நம்ம எப்பயும் போல் சாதாரண ரவை பாக்கெட்டில் வாங்குவோம் இல்லையா, அந்த ரவை தான். அந்த ரவை மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப்பு கிட்டத்தட்ட 250 கிராம் இருக்கும். அதை நம்ம இந்த நெய்யிலே தான் வறுக்கணும். இந்த அளவுக்கு நெய் சூடானோடனே அந்த நெய்யிலேயும் அந்த ரவையை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நெய்யிலே ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா மீடியமான சூட்லேயும் நல்லா வறுத்து விட்டுருங்க. அடுப்பு வந்து நல்லா கருகாத அளவுக்கு மீடியம் இல்லைன்னா லோவில் வச்சேவும் நீங்கள் நல்லா வறுத்து விட்டுக்கிறணும். நெய்யிலே வறுக்கு. இப்போ நெய்யில் இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் வறுத்த உடனே அடுத்து முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் ரெண்டையும் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 25 கிராம் சேர்த்துருக்கேன், நம்ம இஷ்டம்தான், எக்ஸ்ட்ராவாக சேர்க்கணாலும் சேர்த்துக்கலாம். அந்த நெய்யிலேயே சேர்த்து வறுத்துருவோம், இல்லை நம்ம தனியாக கூட நெய்யில் வறுத்து உள்ளே போடலாம். நம்ம நெய் இதில் ஏற்கனவே சேர்த்துருக்கனால நம்ம அதிலே போட்டுருவோம், ஒரே வேலையாக முடிஞ்சிடும். எப்படினாலும் நெய்யில் வறுக்க போகிறோம், இதுவும் நெய்யில் தான் வறுக்குது. இப்போ ரவை வந்து நல்லா நமக்கு ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா அந்த நெய்யிலேயே நல்லா வறுத்துடணும், அவனால் தான் நமக்கு அந்த சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, இப்போ வறுபட்டுருச்சு, இந்த பக்கம் நம்ம தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த கொதிச்சதை நம்ம ஸ்டவ்வாக பண்ணிவிட்டு இப்போ இதில் சேர்க்க போகிறோம். குறைச்சிக்கோங்க அடுப்பை, குறைச்சிட்டு இப்போ நம்ம சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிஞ்சி நல்லா கிஞ்சி கொடுத்துருங்க. நல்லா எல்லா தண்ணியும் ஊற்றிடுங்க, கட்டி விடாமல் கிண்டி கொடுத்துருங்க. இதே இருங்க, அந்த ரவை வந்து நல்லா அந்த வெந்திலேயும் நல்லா வேகணும், நல்லா வெந்து வரும். இப்போ வந்து அடுப்பை நம்ம கூட்டிக்கலாம். இப்போ வந்து அப்பப்போ நல்லா கட்டி விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியம்லேயே இருக்கட்டும். இந்த மாதிரி தெரிக்கும் போது பக்கத்தில் கொஞ்சம் பார்த்து அடுப்பை கூட்டி குறைச்சி நீங்கள் வந்து அதை கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா தரதரம் கொதிக்கும் போது அந்த சூடான அந்த கையில் பட்டுச்சுன்னா ரொம்பவும் காந்த ஆரம்பிக்கும். அந்த தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா இந்த அளவுக்கு ரவை வந்து நல்லா தண்ணியிலே வெண்ணிலே நல்லா வெந்து நல்லா சுண்டி இந்த அளவுக்கு வரும். அந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த கல்கண்டையும் அந்த வெள்ளத்தையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே சேர்த்து விட்ருங்க. சேர்த்து நல்லா விடாமல் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கொஞ்சம் கட்டி சேர ஆரம்பிக்கும். நல்லா விடாமல் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க, மறுபடியும் அந்த நல்லா மெல்ட் ஆகும். நல்லா மெல்ட் ஆகும், மெல்ட் ஆகி மறுபடியும் நல்லா சுண்டி வரணும். வெள்ளம் வந்து வாங்கும்போதே நல்லா நல்லா ஒரு மஞ்சளாக நல்லா ஒரு நிறமாக பார்த்து வாங்கிக்கோங்க.
நம்ம கருப்பு வாங்கினோம்னா அந்த கருப்பு கலர் கிடைக்கும். நம்ம வந்து மஞ்சள்லாம் ஊக்கக்கூடிய வெள்ளம் வாங்கினோம்னா இந்த மாதிரி நமக்கு கலர் கிடைக்கும். நம்ம இந்த வெள்ளம் வந்து உள்ளே போட்ட உடனே நல்லா அது மறுபடியும் மெல்ட் ஆகி அந்த மாதிரி வரும். மறுபடியும் கொஞ்சம் நல்லா மெதுவாக கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க, நல்லா ஒரு கெட்டி பதம் வர்ற வரைக்கும். இப்போ சட்டியில் இப்படி தான் இருக்கும், நம்ம ஆற வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு கெட்டியாக வந்துடும். இப்போ நம்ம ஏலக்காய் பொடி ஒரு அரை டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் அதில் நம்ம சேர்த்துட்டு, பிறகு கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூனு நெய், குறுக்கின நெய் லேசாக அப்படி ஊற்றி முடிச்சிடலாம். இப்போ நமக்கு பெருமாள் கோயில் ஜீரா சூப்பராக தயாராகிருச்சு. இந்த அளவுக்கு கெட்டியான உடனே நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம டீக்கடை கிச்சனில் வந்து அருமையான ஒரு நெய் கலந்த ஒரு ரவையில் அருமையான ஒரு நெய்வேத்தியம், நல்ல ஒரு ஜீரா சூப்பராக தயாராகிருக்கு. பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குது. அந்த பிரசாதம்னாலே அந்த இலையில அப்படி கையேந்தி அந்த இலையில வாங்கி அப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும் போது தான் அதோட திருப்தியை நமக்கு நல்லா கிடைக்கும். நல்லா அருமையாக தயாராகிருக்கு. நல்லா ஆறுனா தான் நல்லா கெட்டியாக இருக்கும். நம்ம பண்ணும்போது கொஞ்சம் குழம்புன்னு இருக்கும், நம்ம ஆறிச்சுன்னு சூப்பராக அந்த மாதிரி கெட்டியாக வந்துடும். வா அட்டகாசமாக இருக்கு. கிட்டத்தட்ட கேசரி தான், ஆனால் கல்கண்டு வெல்லம் அந்த மிக்சிங் வந்து இதில் சரியான அளவில் போட்டு அந்த நெய்யெல்லாம் போட்டு நல்லா அருமையாக சூப்பராக தயார் பண்ணி சாப்பிட்டா நல்லா அருமையாக இருக்குது. இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு நல்ல ஒரு ஜீரா தயார் பண்ணி சாப்பிட்டு எப்படி வந்ததுன்றதை நம்ம கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.